அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயினுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதி ஹலக்ககும் மின் நஃப்ஸின் வாஹிதா வஹலக மின்ஹா ஸௌஜஹா வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வநிஸாஆ வத்தகுல்லாஹா அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்ன அல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. இன்ன அஸ்தக அல்ஹதீஸி கிதாபுல்லாஹ் وحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை நம் உயிரிலும் மேலான இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அன்பு தோழர்கள் தோழியர்கள் மற்றும் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை ஏற்று அதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்று உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுவிட வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு அதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம், முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மறுஉலக வாழ்க்கையில் நமக்கு வெற்றி இருக்குமா தோல்வி இருக்குமா, நாம் சொர்க்கம் செல்வோமா நரகம் செல்வோமா, இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் அல்லாவிடத்திலே செல்லும் போது மறைமுகமான அந்த வாழ்க்கைக்கு பயணம் மேற்கொள்ளும் போது நமக்கு சொர்க்கம் என்ற நற்செய்தி சொல்லப்படுமா அல்லது நரகம் என்ற தீய செய்தி சொல்லப்படுமா என்ற பயம் நம் அனைவருக்கும் இருக்கும். இந்த உலகத்தில் வாழும்போதும் இருக்கும், மூத்தாகக்கூடிய நேரத்தில் அந்த பயம் இன்னும் அதிகமாக ஒரு மூமினுக்கு இருக்கும், இருக்க வேண்டும். குறிப்பாக மலக்குள் மூத்தை பார்த்து விட்டால், வானவர்களை பார்த்து விட்டால் எல்லோருக்கும் இந்த பயம் வந்துவிடும் இல்லையா? யாருக்காவது இந்த பயம் வராமல் இருக்குமா? நல்லவர்கள் தீயவர்கள் பாவிகள் எல்லோருக்கும் இந்த பயம் வந்துவிடும். நம்ம சொர்க்கம் போவோமா நரகம் போவோமா, நமக்கு என்ன செய்தி சொல்லப்படும், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ்வின் படைப்புகளில் உன்னதமான ஒரு படைப்பு வானவர்கள் நமக்கு ஒரு நற்செய்தி சொல்வார்கள், அந்த பயத்தை நமக்கு போக்குவார்கள், அந்த கவலையை நீக்குவார்கள், ஒரு செய்தி சொல்லி நம்மை சந்தோஷப்படுத்துவார்கள் மகிழ்ச்சி படுத்துவார்கள். அது என்ன செய்தி? அல்லா தகாஃபு வலா தஹசனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள் பயப்படாதீர்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் பயம் இருக்கும் கவலை இருக்கும், நரகத்துக்கு போய்விடுவோமோ, உலகத்தில் வாழும்போது வானவர்கள் அல்லாவை நம்ப வேண்டும் மறுமையை நம்ப வேண்டும் சொர்க்கத்தை நம்ப வேண்டும் நரகத்தை நம்ப வேண்டும் பாவமான காரியங்களை செய்யக்கூடாது நல்லறங்களை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நமக்கு போதித்தார்கள், குரான் அடிப்படையில் வாழ வேண்டும் நபிகளார் காட்டிய வழியில் செல்ல வேண்டும் என்று நமக்கு சொன்னார்கள், இதிலே நாம் குறைவு வைத்து விட்டோம் என்ற பயம் பலருக்கு இருக்கலாம். இதை கண்டும் காணாமல் நம்முடைய உலக வாழ்க்கையை நாசப்படுத்தி விட்டோம் வீணாக்கி விட்டோம் என்ற அச்சம் பல பேருக்கு இருக்கலாம். அந்த பீதி உள்ள அந்த நேரத்தில் வானவர்கள் சொல்வார்கள், அல்லா தகாஃபு அலா தஹசனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள் பயப்படாதீர்கள். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கின்ற சொர்க்கத்தை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இந்த செய்தியை நாம் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் கேட்க வேண்டும். பயம் வேண்டாம், கவலை வேண்டாம், நீங்கள் சொர்க்கத்துக்கு போக போகிறீர்கள், சுவனத்துக்குள் நுழையப் போகிறீர்கள் என்று வானவர்கள் சொல்வார்கள். அந்த நேரத்திலே ஒரு மூமினுக்கு அதைவிட பெரிய ஆனந்தம் எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த மறு உலக வாழ்க்கையில அவன் மனைவியை பற்றி கவலைப்பட மாட்டான், பிள்ளைகளை பற்றி கவலைப்பட மாட்டான், எந்த கவலையும் இருக்காது. நாம் சொர்க்கம் போவோமா நரகம் போவோமா, இந்த கவலை தான் இருக்கும்.
அந்த நேரத்தில் கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், அபுசிரூபில் ஜன்னா, சொர்க்கத்தை இணைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள், மகிழ்ச்சி கொள்ளுங்கள், மாணவர்கள் சொல்வார்கள். இது ஒரு பெரிய பாக்கியம். யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? இதை கேட்கும் போது நம்ம எல்லோருக்கும் ஆசை வரும், அந்த செய்தியை நாம கேட்டுவிடக் கூடாதா, அந்த செய்திக்குரியவர்களாக நாம் இருக்கக்கூடாதா என்ற ஆர்வம் ஆசை நம்ம எல்லோருக்கும் இருக்கும். இது யாருக்கு கிடைக்கும்ங்கிறதே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த வசனத்திலே கூறுகிறான். யாருக்கு கிடைக்கும்? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி பிறகு அதிலே அவர்கள் உறுதியுடன் இருக்கிறார்களே, ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களிடம் தான் வானவர்கள் இறங்கி வருவார்கள். அல்லாஹ் தகாஃபு வலா தஹசனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். யாருக்கு இந்த நற்செய்தி சொல்லப்படும்? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்கள் இறைவன் அல்லாஹ், சும்மஸ்தகாமு, பிறகு அதிலே உறுதியாகவும் இருக்க வேண்டும். இங்குதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், எங்கள் இறைவன் அல்லாஹ் எல்லோரும் நாம் சொல்லுவோம். இதுல யாராவது நம்ம மாத்தி பேசுவோமா? உங்கள் இறைவன் யார்? அல்லாஹ். என் இறைவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ்வை நம்பி இருப்பதாக சொல்லுகின்ற ஒவ்வொரு மனிதனும் சொல்வான், என் இறைவன் அல்லாஹ் தான். இதுல யாருக்கு எந்த மாத்து கருத்தும் கிடையாது. இப்படி சொன்னவங்க எல்லாருக்கும் கிடைக்காது இந்த நற்செய்தி. யாருக்கு கிடைக்கும்? சும்மஸ்தகாமு, பிறகு அதிலே அவர்கள் உறுதியோடும் இருக்க வேண்டும். அல்லாஹ்தான் உன் இறைவன் என்று சொல்கிறாயா, அதுல நீ உறுதியாகவும் இருக்கணும், அதுல நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த உறுதி உள்ளவர்களுக்குத்தான் இந்த சிறப்பு கிடைக்கும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த வசனத்திலே கூறுகிறான். இதுதான் இன்றைய தினத்தில் நாம் மிகவும் சிந்திக்க வேண்டிய, மனதில் ஆழ பதிய வைக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அல்லாஹ்தான் என் இறைவன் என்று எல்லோரும் சொல்லிவிடலாம், எல்லோரும் சொல்கிறோம், அது பெரிய விஷயமே இல்லை. அது வாயில ஒரு நிமிஷத்துல சொல்லிடலாம், அல்லாஹ்தான் என் இறைவன், நாக்கு ஒரு நிமிஷத்துல அந்த வேலையை முடிச்சிடும். ஆனா அதுக்கு அடுத்து சொல்லப்படுகிறது சும்மஸ்தகாமு, பிறகு அதிலே அவர்கள் உறுதியாகவும் இருக்க வேண்டும். இதுதான் பல பேருக்கு கஷ்டம். இங்கேதான் பல பேர் தடம்புரண்டு விடுவார்கள், இந்த சிறப்பை பெறாமல் அவர்கள் தவறிழைத்து விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இஸ்லாத்திலே ஒரு உபதேசத்தை எனக்கு செய்யுங்கள், அதை கேட்ட பிறகு இனி வேறு யாரிடத்திலையும் நான் கேட்க வேண்டிய தேவை இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு முக்கியமான எனக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயத்தை சுருக்கமாக சொல்லிவிடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். நபி அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? குல் ஆமந்து பில்லா, அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லுகின்ற விஷயத்தை தான் அந்த சஹாபிக்கு பதிலாக சொன்னார்கள். குல் ஆமந்து பில்லா, அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று சொல்லு, சும்மஸ்தகீம், பிறகு அதிலே நீ உறுதியாக நில். அவர் கேட்ட கேள்வி என்ன? ரொம்ப முக்கியமான விஷயத்தை எனக்கு சொல்லுங்க, உங்கள்கிட்ட கேட்டால் ஒன்னு எனக்கு போதுமானதா இருக்கணும், வேறு யார்ட்டையும் நான் போய் விளக்கமெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது, எனக்கு எந்த தேவையும் இருக்கக்கூடாது, அது ஒன்னை பிடிச்சாலே நான் சொர்க்கத்துக்கு போயிடணும், அந்த ஒன்றை கடைபிடித்தாலும் நான் சோனத்துக்கு போய்விட வேண்டும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிறார். அவருக்குத்தான் நபி அவர்கள் பதில் சொன்னார்கள், ஆமந்து பில்லா, அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று சொல், சும்மஸ்தகீம், பிறகு நீ உறுதியாகவும் இரு. ஒரு வரி தான், ஆனா அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறது தான். ஈமான் பலம் இருந்தால் நம்ம கடைபிடிப்போம், ஈமான் பலகீனமாகும் போது அதுல உறுதி இல்லாம நம்மிடத்துல பலகீனம் ஏற்பட்டு விடுகிறது. அல்லாஹ்தான் என் இறைவன் நம்ம சொல்றோம், அதுல உறுதியா இருக்கிறதுனா என்ன? உறுதிங்கிறது என்ன? இன்னைக்கு உறுதிங்கிறதே நிறைய பேர் தப்பா விளங்கிக்கிட்டாங்க. கொள்கை உறுதி, கொள்கை உறுதி, கொள்கை உறுதி, இப்படி வாயிலே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தா நம்மகிட்ட கொள்கை உறுதி இருக்கு என்று பல பேர் விளங்கி கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கு பேரு கொள்கை உறுதி கிடையாது. கொள்கை உறுதினு சொல்லிட்டா கொள்கை உறுதி ஆயிருமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் ஒரு விஷயத்தை திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறார், வலக்கத் அஹிதுனா இலா ஆதம மின் கபுலு ஃபனஸிய வலம் நஜிது லஹு அஸ்மா, இதற்கு முன்னால் ஆதமிடம் நாம் உடன்படிக்கை எடுத்தோம், அவரிடத்தில் நாம் உறுதியை காணவில்லை,
எது உறுதினு விளங்குதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நாம் உடன்படிக்கை எடுத்தோம், ஒரு ஒரு கட்டளை போட்டோம், ஆனால் அவரிடத்தில் நாம் உறுதியை காணவில்லை, அவர் உறுதியை பேணவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறார். என்ன உறுதியை அல்லாஹ் சொல்கிறான்? அல்லாஹ் சொன்னால் அதை செய்ய வேண்டும், அல்லாஹ் செய்யாதே என்று சொன்னால் அதை விட்டு விலக வேண்டும். இதுதான் கொள்கை உறுதிங்கிறது. கொள்கை உறுதி என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் ஹராமாக்கிய காரியங்களை செய்தால், ஒருவன் வட்டியில் போய் விழுந்தால், விபச்சாரத்தை செய்தால், அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட்டால், அல்லாஹ் விரும்பாத காரியங்கள் எல்லாம் இருக்கிறது, இவனும் தன்னை அல்லாஹ்வை நான் நம்பியதாக சொல்லிக் கொள்கிறான், இவனிடத்தில் கொள்கை உறுதி இருக்கா? கொள்கை உறுதி இல்லை இவன்கிட்ட. ஈமான் இவன்கிட்ட பலகீனமா இருக்குது. இவனுடைய இந்த செயல் நமக்கு உணர்த்துகிறது, இவனிடத்துல ஈமான் பலகீனமா இருக்குது, ஈமான் ஸ்ட்ராங் இல்லை என்பதை அந்த செயல் நமக்கு காட்டி கொடுத்து விடும். அது மாதிரிதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டான், நீங்க சொர்க்கத்தில் எல்லா மரத்தையும் அனுபவிங்க, எல்லா மரத்து கனிகளையும் சாப்பிடுங்கள், ஆனால் இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்க வேண்டாம். அல்லாஹ் சொன்னான்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, சைத்தான் வந்து கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்தினான், இதை சாப்பிட்டா நீ நல்லா இருப்ப, உனக்கு ஆட்சி கிடைக்கும், பதவி கிடைக்கும், நீ நிரந்தரமா இந்த பாக்கியம் உனக்கு கிடைச்சிரும், இப்படி பல வகையான எண்ணங்களை ஏற்படுத்தினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சைத்தான் சொல்றதை நம்பி அல்லாஹ் தடை செய்த அந்த மரத்துடைய கனியை சாப்பிட்டு விட்டார்கள். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், ஃபலம் நஜிதுல்லாஹு அஸ்மா, அவரிடம் நாம் உறுதியை காணவில்லை. இன்னொரு இடத்துல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கூறுகிறான், உங்களுக்கு முன்னால் உறுதியுடைய தூதர்கள் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ அதுபோல் நபியே நீங்களும் பொறுமையாக இருங்கள். உறுதியுடைய தூதர்கள் எப்படி பொறுமையா இருந்தாங்களோ அது மாதிரி நீங்களும் பொறுமையா இருக்கணும். பொறுமையும் அல்லாஹ் உறுதியையும் சொல்லி காட்டுகிறார். பொறுமைதான் உறுதி. வளமன் சபர வஃபர இன்னதாலிகல லமின் அஸ்மில் உமூர், அல்லாஹ் சொல்கிறான், வளமன் சபர வஃபர இன்னதாலிகல லமின் அஸ்மில் உமூர், யார் பிறருடைய தவறுகளை மன்னித்து பொறுத்து கொள்கிறாரோ அது உறுதியான காரியங்களில் ஒன்று. அது எல்லாருக்கும் கிடைக்காது. ஒருவர் அநியாயமாக பேசுகிறார், அக்கிரமம் செய்கிறார், குற்றம் செய்கிறார், நமக்கு கெடுதல் செய்கிறார், அதையே நம்ம மன்னிச்சு பொறுத்து கொண்டால், இது கொள்கை உறுதி உள்ளவர்களிடம்தான் இப்படிப்பட்ட விஷயம் வெளிப்படும், அவர்கள்தான் இப்படி நடப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? ஒரு ஆள் கெடுதல் பண்ணிட்டாரு, நம்ம கோவம் வரத்தான் செய்யும், போய் அடிக்கலாம், என்ன வேணா பேசலாம், பதிலுக்கு பேசலாம், ஆனால் நம்ம என்ன செய்வோம்? அமைதியாக இருந்துருவோம். ஏன் இருக்கிறோம்? அல்லாஹ் இருக்கிறான், அந்த ஈமான் இருக்கிறனால நம்ம சகிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் கொள்கை உறுதி. நபிமார்கள் உறுதியோடு இருந்ததை போல நீங்களும் உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ் ரசூல் நமக்கு போட்ட சட்டத்தை நாம் சரியாக கடைபிடிக்க வேண்டும். அந்த சட்டத்தில் எங்கேயுமே கொஞ்சம் கூட நம்ம வளைஞ்சு கொடுக்க கூடாது. அல்லாஹ் ஹராமாக்கியதை நாம் செய்துவிடக் கூடாது, அல்லாஹ் கட்டாயமாக்கியதை நாம் விட்டுவிடக் கூடாது. இதுதான் கொள்கை உறுதி. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல புகழ்ந்து பேசுகிறார். அவரிடத்துல இருந்த கொள்கை உறுதி மிகப்பெரிய கொள்கை உறுதி. எப்படி அவங்க கொள்கை உறுதி அவங்க வெளிப்படுத்தினாங்க? அல்லாஹ் தான் என் இறைவன் என்பதிலே அவர்கள் எப்படி உறுதியோடு இருந்தார்கள்? இப்ராஹிமை அவருடைய இறைவன் பல விஷயங்களை சொல்லி சோதித்தான், எல்லா விஷயங்களையும் இப்ராஹிம் நிறைவேற்றினார், முழுமைப்படுத்தினார். இதுதான் கொள்கை உறுதி. அல்லாஹ் சில கட்டளைகளை போடுவான், சில உத்தரவுகளை போடுவான், அதுல நம்ம எப்படி நடக்கிறோம், அதை நம்ம சரியா செய்யறோமா, அப்பதான் நம்மகிட்ட ஈமான் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா, உண்மையிலே நம்ம அல்லாஹ்வை ஆழமா நம்புறோமா இல்லையா என்பதெல்லாம் வெளிப்படும். அந்த நேரத்துல தான் நம்ம புரியணும். அல்லாஹ் அப்படி சொல்றான் இல்லையா, நபி இப்ராஹிம் அவங்களுக்கு வந்த சோதனை என்ன? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் போட்ட கட்டளையெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா தான் இருக்கும். சாதாரண ஒரு பாமர மனிதனால் அல்லாஹ்வை பத்தி ஆழமான நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தால் அவன் அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவு கட்டுப்படவே மாட்டான், தூக்கி தூர எரிஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான்.
அல்லாஹ் மேல ஆழமா உள்ள நம்பிக்கை உள்ளவங்களால மட்டும்தான் அந்த மாதிரியான உத்தரவுகளை செயல்படுத்த முடியும். இப்ராஹிம் அவங்க செயல்படுத்தி காட்டினாங்க. இப்ப உறுதி எப்ப தெரியும்? இப்ப இந்த கட்டடம் ஸ்ட்ராங்கான கட்டடம் எப்ப சொல்லுவோம்? ஒரு பெரிய புயல் அடிக்கணும், புயல் அடிச்சு சுத்தி உள்ள அவ்வளவு கட்டடம் உளுந்து போச்சு. ஒரே ஒரு கட்டடம் மட்டும் பழைய காலத்து கட்டடம், புது கட்டடம் எல்லாம் தாங்கல, கீழே விழுந்துருச்சு. ஆனா இந்த பழைய காலத்து கட்டடம் இவ்வளவு பெரிய புயலுக்கு, மலைக்கு, காத்துக்கு அசையாம நகராம அப்படியே இருக்குது. இப்பதான் சொல்லுவோம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டியிருக்கிறாங்க. ஒரு பொருளுடைய உறுதி எப்ப தெரியும்? அதற்கு ஏற்படக்கூடிய இழப்புகள், எதிர்ப்புகளின் போது தெரியும் அது எந்த அளவுக்கு உறுதியா இருக்குன்னு சொல்லி. அது மாதிரி தான் அல்லாவை நாம் ஆழமாக நம்புகிறோம், எங்கள் இறைவன் தான் அல்லாஹ் என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோமா, அது எப்ப தெரியும்? அதுல நமக்கு எதிராக வரக்கூடிய சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள், அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்தாமல் இருப்பதற்குரிய சிரமங்கள், அதெல்லாம் வரும்போது தான் தெரியும். அப்ப நீ அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணிக்கிறியா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறியா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டா நீ அல்லாஹ்வை ஆழமா நம்புற, அல்லாஹ் உறுதியா நம்புற. அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்து விட்டு உன்னுடைய நலனை நீ தேர்வு செய்தால் அப்போ உன்னுடைய ஈமானில் கோளாறு இருக்கிறது, கொள்கை உறுதி இல்லை. அல்லாஹ்தான் என் இறைவன் என்பதை நீ பலமாக சொல்லவில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுகிறான். என்ன உத்தரவு? நபி இப்ராஹிம் அவங்களுக்கு முத முத குழந்தை பிறக்குது. மக்காவில் போய் உங்களுடைய மகனையும் மனைவி ஹாஜரையும் கொண்டு போய் விட்டுடுவாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அவர்கள் மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கை குழந்தையாக இருக்கின்ற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்து கொண்டு மக்காவில் கொண்டு போய் விடுறாங்க. இன்னைக்கு மக்காவுக்கு போனால் எல்லாரும் ஆசைப்படுவோம், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? ஏன்னா எல்லா வசதிகளும் இருக்கிறது, நாம் போவது அல்லாஹ்விடத்தில் ஒரு நன்மையை நாடி போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு அல்லாஹ் இப்ராஹிம் அவங்களுக்கு உத்தரவு போடும்போது மக்கா எப்படி இருந்துச்சு? பாலைவனமாக இருந்தது, குடிக்க தண்ணீர் இல்லை, மனித கூட்டங்களே இல்லை, ஒரு மரம் இல்லை, செடி இல்லை, கொடி இல்லை, ஒண்ணுமே இல்லை. இன்னைக்குதான் ஜம்ஜம் தண்ணி எல்லாம் இருக்குது, பேரிச்ச மரங்களை பார்க்க முடியுது. அல்லாஹ் இந்த உத்தரவு போடும்போது ஒண்ணுமே கிடையாது. இப்ப சாதாரண மனுஷனா இருந்தா, அல்லாஹ் ஆழமாக நம்பாதவனாக இருந்தால் என்ன முடிவுக்கு வருவான்? இந்த இடத்துல போய் என் மனைவியை விடணுமா, என் பிள்ளைய விடணுமா? கஷ்டப்பட்டு குழந்தை இல்லாம ரொம்ப நாளா ஏங்கி ஏங்கி அல்லாஹ் ஒரு குழந்தையை தந்திருக்கிறான், அதை கொண்டு போய் இந்த தண்ணி இல்லாத காட்டில் விடணுமா? இப்படிலாம் மனசுல எண்ணங்கள் வரும். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்படியாம நம்ம வேற முடிவு எடுத்துட்டோம், கொள்கை உறுதி இல்லை, அல்லாஹ்வை ஆழமாக நம்பவில்லை. ஆனா இப்ராஹிம் என்ன முடிவு எடுத்தார்? மனைவி மக்களை விட்டுட்டு வந்துட்டார், அல்லாஹ் பாத்துக்கிறோம். அல்லாஹ் தானே சொன்னா அல்லாஹ் பாத்துக்கிறான்? இன்னைக்கு தப்லீகில நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த ஃபார்முலாவை, அல்லாஹ் பாத்துக்கிறான். என்ன, மனைவிக்கு நீல சோறு கொடுக்கணும், உன் பிள்ளைய நீ தானே பார்க்கணும், அந்த ஏற்பாடுகள் எதையுமே செய்யறது கிடையாது, அல்லாஹ் பார்த்துக்கிறவான் இப்படி சொல்லிட்டு போயிடுறது. அவங்க சாப்பிடுவாங்களே, அங்கெல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிறவானா? ஆ, அங்கே அவங்க முயற்சி செய்யணும். இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் போகுது. இப்ராஹிம் அவங்க அந்த மாதிரி செய்யலை, அல்லாஹ் சொன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னான். அல்லாஹ் சொன்னது அவங்க அப்படியே செஞ்சாங்க. மனைவி மக்கள் அந்த பாலைவன பூமியில் விட்டுட்டு போனாங்க. ஹாஜர் அவங்க கேட்டாங்க, யார்கிட்ட விட்டுட்டு போறீங்க, எங்களை யார்கிட்ட விட்டுட்டு போறீங்க? இப்ராஹிம் நபி ஒரே வார்த்தை சொன்னாங்க, இல்லல்லா, அல்லாஹ்விடம் உங்களை விட்டு விட்டு போகிறேன், அல்லாஹ்ட்ட விட்டுட்டு போறேனா? என்னமோ யாருமே இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு போல, அல்லாஹ் சொன்னா அல்லாஹ்ட்ட உன்னை விட்டுட்டு போறேன். உடனே அந்த பெண்மணி ஹாஜர் அவங்க சொன்னாங்க, ரலீது பில்லா, அல்லாஹ்வை நான் பொருந்தி கொண்டேன், தண்ணி இல்லை, உணவு இல்லை, உதவிக்கு ஆள் இல்லை, கை குழந்தையை வைத்திருக்கக்கூடிய ஒரு தாய் கணவனை அனுப்பி வைக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஈமானி உறுதி? இதுதான் அல்லாஹ்வை ஆழமாக நம்புறது, அல்லாஹ்வை ஆழமாக நம்புறது. அப்புறம் அவங்க சிரமங்களை அனுபவித்தார்கள். இப்ராஹிம் அவங்க மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தொலைவான இடத்துக்கு போய் காபாவை முன்னோக்கி அல்லாஹ்ட்ட கையேந்தினாங்க. யா அல்லாஹ், ரப்பி இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பி வாதின் கைரி ஜி ஸரஈன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம்,
யா புனிதமா யா அல்லாஹ், புனிதமான உன்னுடைய இடத்திலே என்னுடைய குடும்பத்தை நான் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். மக்களுடைய உள்ளங்கள் அந்த இடத்தை நோக்கி ஈர்க்கக்கூடியதாக நீ ஆக்கிவிடு. வருசோக்காஹலகு, அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு நீ கனிவர்க்கங்களை கொடு, உணவை கொடு. அல்லாட்ட துவா செய்கிறார்கள். புல் பூண்டு கூட முளைக்காத பூமி, அதையும் அவர்கள் மென்ஷன் பண்ணுகிறார்கள். அல்லாவிடத்துல துவா. ஹாஜரஸ் அவங்க முயற்சி செய்யறாங்க, தண்ணிக்கு அங்க ஓடுறாங்க, சஃபாவுக்கு ஓடுறாங்க, மருவாவுக்கு வர்றாங்க, சஃபாவுக்கு ஓடுறாங்க, மருவாவுக்கு வர்றாங்க. யாராவது வருவாங்களா? ரெண்டு மலை தானே, ஒரு மலை குன்று, அதுல ஏறி பாக்குறாங்க, யாராவது வருவாங்களா? நமக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்களா? யாரையுமே காணா. ஒரு பெண்மணி கை குழந்தையை வைத்துக் கொண்டு அங்கும் ஓடினார்கள். இந்த ரெண்டு மலைக்கு மத்தியில் அவர்கள் ஓடும் போது இடையிடையில கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கை குழந்தையா இருக்காங்க, அவங்களுடைய சப்தம் குறைந்து கொண்டே வருகிறது. ஏன்னா அவங்களுக்கு உணவு தேவைப்படுகிறது, உணவு தேவைப்படுகிறது. இவங்க சாப்பிட்டாதானே குழந்தைக்கு பால் தர முடியும். இவங்களுக்கே உணவு இல்லை. கணவன் கொண்டு வந்த பேரித்தமலமும் தண்ணீரும் காணாமல் போய்விட்டது, கரைந்து போய்விட்டது, காலியாகிவிட்டது. இடையில ஓடக்கூடிய நேரத்திலே இடையில் வந்து மகனை பார்க்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பில் இருந்து தெம்புகள் எல்லாம் குறைந்து, சப்தம் எல்லாம் குறைந்து, துடிப்புகள், நாடி துடிப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மரணத்தை நெருங்கி கொண்டிருப்பதை அந்த தாய் பார்க்கிறார். பார்த்து விட்டு அதை பார்க்க சகிக்க முடியாமல் கொஞ்சம் தள்ளி நிற்கிறார்கள். அப்போதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜம்சம் என்ற அந்த நீரை ஏற்படுத்துகிறான். அன்பான சகோதரர்களே, நாம் யோசிக்க வேண்டும். யாரிடம் விட்டு செல்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, அழைத்து பில்லா, அல்லாவிடம் உன்னை விட்டு செல்கிறேன். அல்லாவிடம் என்னை விட்டு செல்கிறீர்களா? அல்லாவை நான் பொருந்தி கொண்டேன் என்று சொன்னார்களே. அல்லாவை பொருந்திக்கிறதுனா என்ன? நல்லது வந்தா அல்லாவை புகழ்றது, துன்பம் வந்தால், கெட்டது வந்தால் அல்லாவை மறந்து பேசுவதா? இது வல்ல ஈமான். எவ்வளோ பெரிய துன்பம் வந்தது, தான் பெற்ற பிள்ளை மரணிக்கக்கூடிய நிலை வந்து விட்டது. அந்த நேரத்திலையும் கடைசி வரைக்கும் அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு போராடி கொண்டே இருந்தார்கள். இதுதான் ஆழமான நம்பிக்கை. அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கலாம்? ஜம்சம் தண்ணியை இப்ப கொடுக்கிற இறைவன் ஏன் முன்னாடியே கொடுக்க கூடாதா? ஏன் உங்க சஃபாவும் மருவாகும் மத்தியில் இப்படி ஓட வச்சு இஸ்மாயில் அவங்களை இந்த அளவுக்கு ஒரு மரணத்துடைய நிலைக்கு போகின்ற அளவுக்கு ஒரு நிலையை ஏற்படுத்தி அல்லாஹ் நம்முடைய ஈமானை அப்படித்தான் சோதிப்பான். என் மேல நீ எப்படி ஈமான் வச்சிருக்கிற, என் மேல எப்படிப்பட்ட விசுவாசத்தை நீ வைத்திருக்கிறாய், அதை அல்லாஹ் நம்ம இடத்துல செக் பண்ணுவான். இது மாதிரியான காலகட்டம் நம்ம எல்லோருக்கும் ஒவ்வொருவருக்கும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய ஈமானை, நம்முடைய இஸ்திகாமத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் அந்த குடும்பத்துடைய இறை நம்பிக்கை, ஈமான், ஆழ ஈமான். கொஞ்ச காலம் இஸ்மாயில் அவங்க வளர்ந்து விட்டார்கள். அல்லாஹ் அடுத்து ஒரு கட்டளை போட்டான். அல்லாஹ் சொன்னான்ல, இப்ராஹிமை பல விஷயங்களை நம்ம சோதனை செய்தோம், எல்லாத்தையும் அவர் பாஸ் பண்ணார், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சார். அதுல ஒரு விஷயம் என்ன? அல்லாஹ் கனவு காட்டுறான், உங்க பிள்ளை எனக்கு அறுத்து பழியிடணும்னு கனவுல அல்லாஹ் வஹி சொல்றான். மகனிடம் வந்து கேட்டார் இஸ்மாயில் அவங்க, இப்ராஹிம் அவங்க கேட்டாங்க மகனிடம் வந்து, யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக்க ஃபந்தூர் மாதா தரா, என் அருமை மகனே, உன்னை கனவில் அறுப்பதாக கனவு கண்டேன், அல்லாஹ் எனக்கு காட்டினான், நான் என்ன செய்ய சொல்லு? அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவை சொன்னாங்க. இஸ்மாயில் அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? யா அபத்தீஃப் அல் மாதோ உமர், என் அருமை தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் மறுமையிலே பொறுமையாளர்களோடு என்னை காண்பீர்கள். இதுதான் அவங்க சொன்ன பதில். இப்ப தந்தைக்கும் சோதனை, மகனுக்கும் சோதனை. தந்தைக்கு என்ன சோதனை? ஆசை ஆசையா பெத்து வளர்த்தோம், நல்ல வளர்ந்து உழைக்கக்கூடிய தருவாயை அடைந்து விட்டான் நம்முடைய மகன். இந்த நேரத்தில் இவனை அறுத்து நம்முடைய கையால் அறுக்க வேண்டும். ஆட்டை இருக்கிறோமா மாட்டை இருக்கிறோமா? நம்ம குர்பானியுடைய ஆட்டை இருக்கிறதுக்கே நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஒரு வாரம் குர்பானி ஆட்டை வளர்த்துட்டு அதை அறுக்கும் போது நமக்கு எவ்வளவு சங்கடம் இருக்கும் தெரியுமா? பல பேர் அழுது விடுகிறார்கள். எது ஒரு ஆட்டுக்கு ஒரு வாரம் பழகி அந்த ஆட்டுக்கு கண்ணீர் வருகிறது.
பெத்த மகனை ஒரு தந்தை அறுக்கணும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் சகோதரர் முன் வந்தாங்க, ஏன் அல்லாஹ் என்ன சொன்னாலும் கேட்பேன், அல்லாஹ் தான் என் இறைவன், அவன் சொன்னால் ஒரு நன்மை இருக்கும், அவனுக்கு முழுமையாக கட்டுப்படுவதுதான் என்னுடைய லட்சியம். இதுல அவங்க ரொம்ப உறுதியா இருந்தாங்க. உன் மகனை அறுத்து பழியிடணும்னு அல்லாஹ் சொன்னான், அறுத்து பழியிடுகிறேன். மகன்கிட்ட போய் கருத்து கேட்கிறாங்க, நான் ரெடியா இருக்கிறேன், நீ ஊன்னு சொல்லு, நான் இருக்கிறேன். பாசம் இல்லையா, அவங்களா மனிதர்கள் இல்லையா, இறக்க எல்லாம் இருந்தது. அல்லாஹ் சொன்னா கேட்க வேண்டும், அதுல ஏதாவது ஒரு நன்மை இருக்கும். அல்லாஹ் எழுத்து பேசுறது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை குறகான்றது, அல்லாஹ்வுக்கு எதிராக வாயடிக்கிறது, இந்த குணங்கள் எதுவுமே அவங்ககிட்ட கிடையாது. அப்ப மகனும் சொன்னார், மகனுக்கும் ஆசை இருக்கும்ல, என்னடா நம்ம வாப்பா நம்மளை கொல்ல போறாரு, அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார். இன்னைக்கு யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க, இன்னைக்கு யாராவது ஒரு வாப்பா மகனே உன்னை நான் கனவில் அற்பதாக கண்டு நீ என்ன சொல்கிறாய்னு கேட்டா போயா லூசுன்றுவான் இல்லையா. சைத்தானுடைய கனவு அது, ஏன்னா இன்னைக்கு யாருக்கு அப்படி வராது கனவு, வந்துச்சுன்னா சைத்தானுடைய கனவு. இப்ராஹிம் அவங்களுக்கு வந்தது வஹி, அல்லாஹ் போட்ட உத்தரவு இல்லையா, அதனால அவங்க செஞ்சாங்க. அப்போ இஸ்மாயில் அவங்களுடைய ஈமானை பாருங்க, என்ன அருமை தந்தையை, அல்லாஹ் சொன்னதை செய்யுங்க, மறுமையில பொறுமையாளர் கூட சொர்க்கத்துல என்ன பார்ப்பீங்க. தந்தைக்கு ஆறுதல் சொல்றாங்க, நான் என்ன இங்க இங்க விட்டு போனா என்ன, மறுமை வாழ்க்கை இருக்கிறது, அங்க நீங்க நம்ம எல்லாம் ஒன்னா சந்திச்சுக்கிடுவோம் பேசிக்கிடுவோம் என்று தந்தைக்கு அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள். இதுதான் அவங்களுடைய ஈமான், இதுதான் அல்லாஹ்வை ஆழமாக நம்புறது. இப்படி நம்ம நம்புறோமா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை இந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்றோமா, அல்லாஹ் ரசூலுடைய போதனைகளை சில சிரமங்கள் நமக்கு வருவது போல தெரிந்தாலும் அதை தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுறோமா, அப்பதான் நம்ம அல்லாஹ்வை ஆழமா நம்புறோம், உறுதியா நம்புறோம். இந்த ஈமான் நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டும். நெருப்புல பிடிச்சி தள்ளினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. எதுக்கு, அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவேன், சிலை சிலையை வணங்க மாட்டேன், கல்லை வணங்க மாட்டேன், மண்ணை வணங்க மாட்டேன், மரத்தை வணங்க மாட்டேன். அல்லாஹ் மட்டும் வணங்குவியா, நெருப்புக்குள்ள விழுந்து சாவு, நெருப்புக்குள்ள பிடிச்சி தள்ளனா, பயப்படல, செத்தா சாவுறேன், என் இறைவனிடத்துல போகிறேன், என் இறைவனுக்காக என் உயிர் பிரிகிறது, இப்ப என்ன என்றுதான் அவர்கள் முடிவெடுத்தார்கள். அல்லாஹ் காப்பாத்தலையா, அல்லாஹ் ஒரு உயிரை காப்பாத்தணும் நினைச்சா எப்படி வேணா காப்பாத்திடுவான். யான் ஆறு கூணி பரதம் வசலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாகவும் சாந்தியாகவும் மாறிவிடு, குளிர்ச்சியாகவும் சாந்தியாகவும் மாறிவிடு. அது கூட அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, குளிர்ச்சியாகவும் சாந்தியாகவும். ஏன்னா நம்மளாம் அனுபவிக்கிற குளிர் எப்படி இருக்கு, சாந்தியாவா இருக்குது, அதுவே நமக்கு நோவினையாக மாறிவிடுகிறது. நெருப்பை அல்லாஹ் மாற்றுகிறான், குளிராக மாற்றுகிறான், அந்த குளிர் நோவினை தராத வகையில் இன்பம் தரக்கூடியதாக குளிராக, சலாமத்து உள்ள குளிராக மாறு என்று அல்லாஹ் உத்தரவு போடுகிறான். நெருப்பு மாறுகிறது, அல்லாஹ் அவங்களை காப்பாத்துறான். ஏன்னா அல்லாஹ் மேல அவ்வளவு நம்பிக்கை. நெருப்புல உழுகும் போது அவங்க சொன்ன வார்த்தை, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனே சிறந்த பொறுப்பாளன், உலகத்தில் உள்ள அவ்வளவு பேரும் சேர்ந்து கொண்டு என்னை கொலை செய்வதை நீங்கள் சதி செய்கிறீர்கள், அல்லாஹ் நினைத்தால் உங்களுடைய சதியை அவன் முறியடிப்பான், என்னை அவன் காப்பாற்றுவான், எனக்கு அவனை விட சிறந்த பொறுப்பாளன் யாருமே இல்லை. நீங்க என்னத்தை செஞ்சிருவீங்க, என்னத்தை செய்ய போறீங்க, பண்ணுங்க. இதுதான் அவர்களுடைய ஈமான். நெருப்பு பார்த்து பயப்படல, உயிர் போகும்னு அஞ்சல. இது மாதிரியான தருணங்கள் அவருடைய வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் அவங்களை என்ன சொல்றான், இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி இமாமா, இப்ராஹிமே உன்னை மக்களுக்கெல்லாம் இமாமாக ஆக்கிவிட்டேன், நீ மக்களுக்கெல்லாம் தலைவராகி விட்டாய், மக்களுக்கெல்லாம் நீ முன்னுதாரணமாகி விட்டாய். அப்படி அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சமுதாய மக்கள் இப்ராஹிம் நபியை பயமுறுத்தினாங்க, நீ எங்க கடவுள்களை எல்லாம் வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற, பாத்துக்கப்பா, அந்த கடவுள்கள்லாம் சேர்ந்து உன்னை ஒரு வழி பண்ணிரும், இப்படி பயமுறுத்துவான். இப்படி பயமுறுத்துறாங்களா இல்லையா, நிறைய பேர் சாமி குத்தன்னு நினைப்பாங்க, அது ஒரு ஒன்றும் கிடையாது, ஆனால் அப்படி நினைக்கிறது அவங்க நம்பிக்கையில் அப்படி பேசுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாரு,
என் இறைவன் ஏதாவது எனக்கு நாடினால் எனக்கு வரும். உங்களுடைய சிலைகளால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுக்கு நிகராக ஏற்படுத்தி இருக்கிறீர்களே, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இப்ராஹிம் நபி சொன்னாங்க, நான் அஞ்ச மாட்டேன். யார்கிட்ட வந்து பயமுறுத்துற? ஒரு கல்லுக்கு பயப்பட சொல்றியா? அல்லாஹ்வுக்கு நிகராக ஒன்றும் இல்லாததை ஏற்படுத்தி வச்சிருக்க, இதுக்கு போய் நான் அஞ்சனுமா? கைஃபா ஹாஃபுமா அஷ்ரக்தும் வலா தஹாஃபூன அன்னக்கும் அஷ்ரக்தும் பில்லா. அல்லாஹ்வுக்கு நீ என வைக்கிற, அதுக்கு நீ பயப்பட மாட்டேங்கிற. ஒன்றும் இல்லாத இந்த கல்லுக்கு மண்ணுக்கும் நான் பயப்படணுமா? இப்படி அல்லா அவங்க இப்ராஹிம் சொங்க கேட்டாங்க. இதுதான் உறுதி, அல்லாஹ் மேல ஆழமான உறுதி. வர்றது வரட்டும். நபிமார்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் இந்த மாதிரி சம்பவங்களை திருமறை குர்ஆன் நிறைய சொல்லி காட்டுறான். லரபல்லாஹு மசலன் இல்லதீன ஆமனு இம்ராத ஃபிரவுன், ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் ஃபிரவுனுடைய மனைவியை முன்னுதாரணமாக காட்டுகிறான். ஈமான் கொண்ட மக்களுக்கெல்லாம் முன்னுதாரணம் யாரு? ஃபிரவுனுடைய மனைவி. இது காலத்து ரப்பி பினீலி அந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா வனஜ்ஜினி மின் ஃபிரவுன வ அமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன். அவங்க அல்லாட்ட கேட்டாங்க, யா அல்லா, நான் உன்னை நம்பிக்கை கொண்டு விட்டேன். ஃபிரவுன் என்னை கொடுமை செய்கிறான், அடிக்கிறான், உதைக்கிறான், சும்மா விடுவானா? பயங்கரமா துன்பம் செய்கிறான். ஒரு அரசி, அரசிக்கு எல்லா இன்பங்களும் கிடைச்சிருக்கும். அரசனுக்கே எல்லாம் கிடைக்குதுன்னா அரசி கிடைக்காம இருக்குமா? நல்ல அறுசுவை உணவு, புதிய புதிய ஆடைகள், அவர்கள் விரும்பிய ஆபரணங்கள், சொகுசு பங்களாக்கள், பஞ்சு மெத்தைகள், எல்லா மாட மாளிகைகள், கோட கோபுரங்கள் எல்லாமே கிடைச்சிருக்கும். ஆனா அவங்க கேட்டது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ரப்பி பினீலி அந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, என் இறைவா எனக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கொடு, சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கொடு. ஃபிரவுன் தரக்கூடிய மாளிகை வேண்டாம், அவன் தரக்கூடிய சுகங்கள் வேண்டாம், அவன் தரக்கூடிய இன்பங்கள் வேண்டாம், துன்யாவுடைய சுகம் எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கிடைச்சா போதும் சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு உறுதி, இதுதான் ஈமானிய உறுதி. அல்லாவை ஆழமாக நம்புறது. இவ ஃபிரவுன் சோதிக்கிறான், நீ அல்லாவை நம்பின, உனக்கு கிடைக்கிற இவ்வளவு சுகங்களையும் புடுங்கிருவேன். குடிசையில கட்டாந்தரையில தான் நீ படுக்கணும். சொகுசா இருந்த உடம்பு தரையில படுக்குமா? அறுசுவையாக உண்டு சுவைத்த நாக்கு சுவையற்ற உணவுகளை சாப்பிடுமா? எப்பயுமே கஷ்டப்பட்டு பழகினவங்களுக்கு கஷ்டப்படுறது பெரிய விஷயம் இல்லை, ஆனா சொகுசா இருந்துட்டு ஏழ்மையான வாழ்க்கைக்கு போறது அது எவ்வளவு பெரிய கஷ்டம். தாங்கினார்கள், சுமந்தார்கள், தயார் என்று முடிவெடுத்தார்கள். அதோட மட்டும் இல்லை, ஃபிரவுனுடைய கொடுமை வேற, அடிக்கிறான், உதைக்கிறான், துன்பப்படுத்துறான், நோவினை செய்யறான், வேதனைப்படுத்துறான். எதுக்கு? அல்லாஹ்வை நம்பிய ஒரே காரணத்துக்காக. அந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை இழந்தார்களா? இந்த துன்பத்தை கண்டு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இழந்தார்களா? ஃபிரவுன் செய்த கொடுமைகளை பார்த்து அல்லாஹ்வை தூசினார்களா, பேசினார்களா? ரப்பி பிலி அந்தக பைதன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கொடு. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, உனஜினி மின் ஃபிரவுன வ அமலிஹி, ஃபிரவுனுடைய கொடுமையிலிருந்து, அவனுடைய கூட்டத்தாருடைய கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்று. என்னை ரொம்ப துன்பம் செய்கிறார்கள், அவர்களிடம் என்னை காப்பாற்று. இதைத்தான் அவர்கள் அல்லாஹ்விடம் வேண்டினார்கள். இதுதான் கொள்கை உறுதி. இந்த மாதிரியான சோதனை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாரும் பார்க்கல. அது மாதிரி சோதனை வந்ததென்றால் அப்போதுதான் நம்ம எப்படி நடக்கிறோம். அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் தான் நீங்கள் அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து இருக்கிறீர்கள் என்றால் அதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இதே மாதிரி இன்னொரு பெண்ணையும் அல்லாஹ் முன்னுதாரணமாக காட்டுகிறான். அவங்க யாரு? ஓ மரியம். யார் அவங்க? ஓ மரியம் அபுனத் ஐமரா நல்லத்தி ஹசனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை பேணி பாதுகாத்து கொண்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் உங்களுக்கு முன்னுதாரணமாக காட்டுகிறான். அவங்க எப்படி ஈமானுக்கு முன்னுதாரணம்? ஆசியா அலைஹிஸ் அவங்களுக்கு கணவன்னால முசீபத்து வந்துச்சு, சோதனை வந்தது. மரியம் அலைஹிஸ் அவர்களுக்கு எப்படி சோதனை வந்தது? அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். தந்தையே இல்லாமல் குழந்தை பிறப்பதற்கு அவர்களை ஒரு காரணமாக அல்லாஹ் ஆக்குகிறான். தன்னுடைய அற்புதம் வெளிப்படுத்த நினைக்கிறான் அல்லாஹ். மரியம் அலைஹிஸ் அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். மரியம் அலைஹிஸ் அவங்க தனியாக ரூமில் இருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழகான மனித வடிவில்
மரியம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போனாங்க. ஃபதமஸ்ஸலலஹா பஷரன் சவியா, அழகான ஒரு மனித வடிவில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் காட்சியளித்தார். திருமறை குர்ஆன்லே வருகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? வந்தது ஜிப்ரீல்னு தெரியாது, ஏதோ ஒரு அழகான ஒரு மனிதர் வந்து நமக்கு முன்னாடி நிற்கிறார், நாம தனியா இருக்கிறோம், இந்த இடத்துக்குல இந்த ஆம்பளை எதுக்கு வர்றாரு? காலத்து இன்னி அவுது பிர் ரஹ்மானி மின்க இன் குந்த தகியா, நீ அல்லாவை அஞ்சக்கூடியவனாக இருந்தால் இங்கிருந்து போய்விடு, நான் ரஹ்மானிடம் உன்னிடம் உன்னை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இதுதான் அவர்கள் ஒழுக்கமுள்ள பெண்ணாக இருந்தார்கள். அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னமான ரசூல் ரப்பிக்கு லியஹப லகி உலாமன் ஜகியா, நான் மனிதன் அல்ல உன் இறைவனின் தூதன், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது. காலத்து அண்ணா எகூனுலி குலாமும் வளம் எம்சஸ்னி பஷரும் வளம் மகு பகியா, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், நான் விபச்சாரி இல்லை, எனக்கு கல்யாணமும் ஆகலை, எந்த ஆண் என்ன தொடலை, அப்புறம் எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? கால கதாலிக்கு கால ரப்புக்கு ஹுவா அலைய ஹையின், அல்லாஹ் அப்படித்தான் சொல்லியிருக்கான். இது அல்லாஹ்வுக்கு முடியும், ஒரே கேள்வி ஒரே பதில், முடிந்து விட்டது. இப்ப அவங்களுடைய ஈமான் அல்லாஹ்தான் என் இறைவன், அதுல அவங்க எப்படி இருந்தாங்க? இப்ப அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுன்னு சொல்லி. ஒரு பெண்ணுக்கு கணவன் இல்லாம குழந்தை உருவாகிறது சாதாரண விஷயமா? சமுதாயத்துல என்ன பேச்சு வரும்? விபச்சாரிம்பாங்க, சொன்னாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தையெல்லாம் பெத்து எடுத்துட்டு சமுதாயத்தாரிட வந்து குழந்தைய வந்து காமிக்கிறாங்க. யா ஹா உஹ்த ஹாரூனு மா கான அபூ கிம்ரா சௌ மா கான தும்முக்கி பகையா, ஹாரூனின் சகோதரியே மரியமே, உன் வாப்பா நல்லவர், உன் உம்மா நல்லவ, உன் குடும்பமே நல்ல குடும்பம், நீ மட்டும் இப்படி போன, அருவருக்கத்தக்க காரியத்தை செஞ்சுட்ட, யார் இந்த குழந்தைக்கு தகப்பன்? விபச்சாரி என்று பழி சுமத்தினார்கள். ஃபாஷாரத் இலை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தையை நோக்கி கையை நீட்டினார்கள். இந்த காலு கைஃபனு கல்லிமு மன்கான ஃபில் மஹதி சபியா, தொட்டிலில் குழந்தையாக இருக்கிறது, இந்த தொட்டில் குழந்தை இடத்துல போய் கேட்க சொல்கிறாயே, நாங்கள் எப்படி கேட்போம்? அப்போதுதான் அந்த குழந்தை பேசுகிறது, கால இன்னி அபுதுல்லாஹி ஆத்தானி அல் கிதாப வ ஜஅலனி நபியா, நான் தான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் எனக்கு வேதத்தை வழங்கியிருக்கிறான், என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான், வ ஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்து, நான் எங்கிருந்தாலும் என்னை பரக்கத் பொருந்தியவனாக ஆக்கிவிட்டான் அல்லாஹ். அந்த குழந்தை பேசுகிறது. அல்லாஹ் அற்புதத்தை தரக்கூடிய இறைவன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்யவில்லை என்பதற்குரிய ஆதாரத்தையும் அங்கே குழந்தை மூலம் வெளிப்படுத்துகிறான். ஆனா ஊரெல்லாம் என்ன பேசுச்சு, என்ன பேசுச்சு ஊரெல்லாம்? விபச்சாரி, கல்யாணமே ஆகல, குழந்தையை பெற்று விட்டு வந்து விட்டாள். இது ஒரு பெண்ணுக்கு எப்படி இருக்கும்? கற்பொழுக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து விபச்சாரி என்று சொன்னால், அந்த சமுதாயம் எல்லாம் அவர்களை ஏசினால் எவ்வளவு துன்பமா இருக்கும். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். மற்றவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க, அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஊர் என்ன பேசும், உலகம் என்ன பேசும், மக்கள் என்ன பேசுவாங்க, அது எனக்கு தேவையில்லை, என் இறைவன் எனக்கு முக்கியம், அவனுடைய திருப்தி தான் எனக்கு முக்கியம். இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் உபச்சாரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் நம்ம ஊர்ல இஸ்லாத்தின் விரோதிகள் சில பேர் இருக்கிறாங்கல்ல, விமர்சனம் பண்ணிக்கிட்டு சில கையவர்கள், அவங்க கூட என்ன செய்யறாங்க, இப்பையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம்ங்களை வந்து தவறாதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. லா யகாஃபூன ஃபில்லாஹி லௌமத்த லாயிம், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பழிப்போருடைய பழி சொல்லுக்கு அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொன்னாலும் அவர்கள் கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய விஷயம் பழிப்போர்கள் பழிக்கட்டும், பேசுவோர்கள் பேசட்டும், ஏசுவோர்கள் ஏசட்டும். இந்த ஈமான் அவர்களுக்கு இருந்தது. யாருக்கு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இதுதான் அல்லாஹ்வை ஆழமாக நம்புறது. ஆழமான நம்பிக்கை நம்மிடத்துல வரணும்னா சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள், அதுல நம்ம எப்படி இருக்கிறோம், இது ரொம்ப முக்கியம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட போட்டிக்கு வந்தார்கள் சூனியக்காரர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்யறது ஒண்ணுமே இல்லை, அது பொய்யின் நிரூபிக்கிறதுக்காக வந்தவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை போடுறாங்க,
இவர்கள் போட்ட போலி கயிர்களையும் கம்புகளையும் அது முழுங்கி விடுகிறது. இதை பார்த்த கூட அவங்களுக்கு விளங்கிருச்சு, மூசா சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் தான், அவர் இறைவனுடைய தூதர் தான். சூனியக்காரங்க சஜிதாவிலே விழுந்து விட்டார்கள். காலு ஆமன்னா பி ரப்பி ஹாரூன மூசா, ஹாரூன் மூசாவுடைய ரப்பை நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம். ஈமான் நுழைந்து விட்டது, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டார்கள். ஃபிரௌனுக்கு சப்போர்ட்டா வந்தவங்க, மூசா நபி எதிர்க்கிறதுக்காக வந்தவங்க, தோக்கடிக்குன்னு வந்தவங்க, அல்லாஹ்வுடைய அற்புதத்துக்கு முன்னால் தனக்கு இயலாமல் தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கொண்டு தோல்வியை ஒத்துக்கொண்டு சஜிதாவில விழுந்து ஆமன் நபி ரப்பி ஹாரூன மூசா, ஹாரூன் மூசாவுடைய ரப்பை நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் களிமா சொல்லிவிட்டார்கள். ஃபிரௌன் விடுவானா? அவன் தான் காசுக்கெல்லாம் பேசி கூட்டிட்டு வந்திருக்கிறான். அல்ல உனக்கு காசு தருவேன், மூசாவுக்கு எதிராக இப்படிலாம் செய்யணும், அவன் தான் கூட்டிட்டு வந்திருக்கிறான். அதிகாரம் அவன் கையில் இருக்குது. மூசா நபி இடத்துல அதிகாரம் இல்லை, ஒன்றும் இல்லை, பயமுறுத்துறான். இப்போ ஃபிரௌன் சொல்றான், ஃபலவு கத்திய அண்ண ஐதியக்கும் அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃப் வலவு சல்லி மன்னக்கும் ஃபி ஜுதோ ஐ நகல், உங்களை நான் மாறுகால் மாறுகை வாங்க போகிறேன், மரத்திலே அடித்து தொங்க விட போகிறேன், சிலுவையில் ஏற்றுவேன். செய்வான், செஞ்சவன் தான். ஈவி இறக்க இல்லாத கொடூரன், பச்சை குழந்தைகளை எல்லாம் அறுத்தவன், பயமுறுத்துறான். இப்பதான் எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி அதில் உறுதியாக இருக்க வேண்டுமே, அந்த உறுதியை அங்கே அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். நீ என்ன தீர்ப்பு வழங்குவாயோ வழங்கிக்கொள், இந்த உலகத்தில் தானே உன்னால் தீர்ப்பு வழங்க முடியும், இந்த உலகத்தில் தான் நீ தீர்ப்பு வழங்குவ, வழங்கிக்கோ, கையை வெட்டுவியா வெட்டிக்கோ, தலையை தூக்குவியா தூக்கிக்கோ, என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ, நாங்கள் இந்த உலக வாழ்க்கையை விட சிறந்த ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறோம், அந்த வாழ்க்கைக்கு போக போகிறோம். இப்படி அவர்கள் ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள். எங்கள் இறைவன் அல்லாஹ்தான் என்பதை அவர்கள் அழுத்தமாக அவர்கள் நிரூபித்து காட்டினார்கள். இந்த மாதிரியான வாழ்க்கை சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். எத்தனை சந்தர்ப்பங்கள் ஏற்படுகிறது, அதில் எல்லாம் நம்முடைய ஆழமான நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஹராமாக்கி விட்டானா, அந்த ஹராமை நோக்கி நமக்கு எவ்வளவு பெரிய நன்மைகள் கிடைத்தாலும் சரி அதை தூக்கி தூரப்போட்டு விட வேண்டும். அப்படி போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட ஈமானி உறுதி இருக்குது, அல்லாஹ்வை நம்ம ஆழமாக நம்புகிறோம். இல்லையா, நம்மிடத்துல ஈமான் கோளாறு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லா நல்லடியார்களிடத்துல அல்லாஹ் புகழ்ந்து சொல்கின்ற எல்லா நபிமார்களிடத்திலையும் இந்த ஈமானிய உறுதியை நீங்க பார்க்கலாம். உஹது போர்க்களம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பத்ர் போர்க்களத்துல வெற்றி கிடைத்தது, 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள், 70க்கும் மேற்பட்ட எதிரிகள் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். எதிரி படையில எதிரி அணியில பல பேர் கொல்லப்பட்டார்கள். முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய பலம் கிடைத்தது பத்ர் போர்க்களத்திலே. ஆனால் உஹது போர்க்களத்தில் இந்த ரிசல்ட் அப்படி நேர் எதிராக நடந்துச்சு. முஸ்லிம்களில் 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். பல சஹாபாக்கள் காஃபிர்களிடம் கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹுடைய கன்னத்தில் வெட்டு உளுந்து ரத்தம் கொட்டி கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹுடைய கன்னத்தில் வெட்டு உளுந்து ரத்தம் கொட்டுது, பல்லு உடஞ்சிருச்சு. அந்த வேதனை தாங்க முடியாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைஃப யஃப்லி கவ்மன் சஜ்ஜு நபியஹும், நபியை காயப்படுத்தியவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வேற சொல்லிட்டாங்க. அது அல்லாஹ் சொல்லக்கூடாத வார்த்தை, அல்லாஹ் விரும்பல, அல்லாஹ் கண்டிக்கிறான். அது எப்படி நீங்க சொல்லலாம்? உங்களை அடிச்சா அவன் தோத்து தான் போவாங்கிறத நீங்க எப்படி சொல்லலாம்? அவன் தோத்து போவானா வெற்றி பெறுவானா? வெற்றியை கொடுக்கறதும் தோல்வியை கொடுக்கறது ஏன் அதிகாரம்? அதை பத்தி நீங்க பேசக்கூடாது. நபி வேதனையில் அப்படி சொல்லிட்டாங்க, அதையும் எல்லாம் கண்டிச்சான். அவ்வளவு துன்பப்பட்டாங்க அந்த போர்க்களத்தில். போர்க்களம் எல்லாம் முடிஞ்சு உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போதான் போர் முடிஞ்சிருக்கு, உட்கார்ந்துருக்கிறாங்க. பல சஹாபாக்களுக்கு கைகாலெல்லாம் வெட்டு உளுந்து ரத்தம் கொட்டி கொண்டு இருக்கிறது. நபியுடைய கண்ணை வெட்டு உளுந்து பல்லெல்லாம் உடஞ்சி சதறி போய் கிடக்குது. சஹாபாக்கள்லாம் கொல்லப்பட்டு மயித்துகளாக ஷஹீதுகளாக போர்க்களத்தில் கிடக்கிறார்கள். பல சஹாபாக்களை காணா, நேற்று வரைக்கும் இங்கே இருந்தவங்க பல பேரை காணா, எல்லாம் அங்கே எதிரிகள்கிட்ட அடிமைகளாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம், இந்த துன்பம் எப்படிப்பட்ட துன்பம். உட்கார்ந்துருக்கிறாங்க, என்னடா இப்படி நடந்துருச்சே, நம்ம நினைக்காதது நடந்துருச்சே. சொல்ல போனா அது முதோ முதோ அவர்கள் சந்தித்த ஒரு பயங்கரமான துன்பம். எது? உஹது போர்க்களம். முதோ பொருள் வெற்றி, முதோ முதோ அவங்க சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு பயங்கர கஷ்டம். உட்கார்ந்துருக்கிறாங்க, அபு சுஃபியான் வருகிறார். அன்னைக்கு அவர் மக்கத்து முஷ்ரிக்கின்களுக்கு தலைவர், அவர் தான் அந்த போர்க்களத்தையே தலைமை தாங்கி நின்று நடத்தினார். ரசூலுல்லாஹ் முஸ்லிம்களுக்கு எதிராக போர் செய்தார், பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தார். அபு சுஃபியான் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ் சஹாபாக்குள்ள உட்கார்ந்துருக்காங்களா, பக்கத்தில் வந்து கொஞ்சம் தொலைவில் நின்று, பக்கத்தில் வந்து அடிச்சு போட்டுருவாங்க, கொஞ்சம் தொலைவில் நின்று, என்ன அஃபில் கௌமி முஹம்மத், முஹம்மது இருக்கிறாரா, அஃபில் கௌமி இப்னு அபி குஹாஃபா அபுபக்கர் இருக்கிறாரா, அஃபில் கௌமி உமர் உடல் ஹத்தாப் உமர் தான் இருக்கிறாரா, இவர்களை எல்லாம் நாங்கள் கொலை செய்து விட்டோம். அவரா சொல்றார், உமர் அலி உங்களுக்கு வந்துச்சு கோபம், அல்லாவின் எதிரியே, நீ யாரார பேரை சொன்னி, அவங்கள உயிரோட தாண்டா இருக்கிறாங்க, எல்லாரும் உயிரோட தான் இருக்கிறோம், நீனா ஒரு கற்பனை பண்றியா. நபிசல்லாஸ் அவங்க சொன்னாங்க, உமரே பேசாதீங்க, அமைதியா இருங்க. உமர் அலி உங்க அமைதிப்படுத்தினாங்க. அபு சுஃபியான் அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார், ஒழு ஹுபல் ஒழு ஹுபல், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஹுபலே நீ உயர்ந்து விட்டாய், ஹுபலே நீ உயர்ந்து விட்டாய். அவர் ஹுபலுங்கிற ஒரு கல்லை வணங்கி கொண்டிருக்கிறார். அவர் நினைக்கிறாரு, இந்த ஹுபல் நமக்கு வெற்றியை கொடுத்து விட்டது. ஹுபலே நீ உயர்ந்து விட்டாய், உயர்ந்து விட்டாய். முதல் ரசூலுல்லாஹ் அமைதியா இருக்க சொன்னாங்களா, இப்போ உமர் அலி உங்களை சஹாபாக்களை பார்த்து நபி அவர்கள் கேட்டாங்க, அலா துஜீபு லஹு, இவருக்கு நீங்கள் பதில் தர மாட்டீர்களா, இப்ப பேசாம இருக்க கூடாது. முதல் பேசாம இருக்கலாம், இப்ப பேசாம இருக்க கூடாது, இவருக்கு நீங்க பதில் தர மாட்டீர்களா. அல்லாஹ்வின் தூதரே, நாங்க என்ன பதில் கொடுக்க, அவருக்கு பதில் கொடுங்க, அல்லாஹு அலா வாஜல், அல்லாஹ் தான் என்றைக்கும் உயர்ந்தவன், அவன் தான் என்றைக்கும் மகத்துவம் மிக்கவன், அவனை விட எதுவும் உயர முடியாது, அவனை விட எதுவும் மகத்துவம் மிக்கது கிடையாது. ஹுபலா கல்லு, அல்லாஹ் தான் மகத்துவம் மிக்கவன், அல்லாஹ் தான் உயர்ந்தவன் சொன்னாங்க, சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இதுதான் ஆழமான நம்பிக்கை, ஆழமான உறுதி. அன்பான சகோதரர்களே, எந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தினார்கள், இந்த நேரத்தில் நம்ம அல்லாஹு அலா அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் என்று நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அது பெரிய விஷயம் அல்ல. வெட்டு வாங்கி இருக்கிறார்கள், அடி வாங்கி இருக்கிறார்கள், ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறது, வேதனையுடன் இருக்கிறார்கள், சஹாபாக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வை பற்றி ஒருவன் பேசும்போது அப்போதுதான் அவர்களுக்கு வேகம் வந்தது, அல்லாஹு அலாவா ஜல், அல்லாஹ் தான் உயர்ந்தவன், அவன் தான் மகத்துவம் மிக்கவன். இந்த போரிலே நாங்கள் கொல்லப்பட்டிருக்கலாம், வெட்டு வாங்கியிருக்கலாம், அடி வாங்கியிருக்கலாம், உதை வாங்கியிருக்கலாம், அல்லாஹ் தான் உயர்ந்தவன், அவன்தான் மகத்துவம் மிக்கவன். இதுதான் ஈமான், அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை. அடுத்து அபு சுஃபியான் கேட்கிறார், இன்னலனா உஸ்ஸா வலா உஸ்ஸா லக்கும், எங்களுக்கெல்லாம் உஸ்ஸாங்கிற கல் இருக்குது, சிலை இருக்கிறது, அதை நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம், அது எங்களுக்கு உதவி செய்து விட்டது, உங்களுக்கு உஸ்ஸா இருக்குதா? அப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, அலா துஜீபு லஹு, இவருக்கு நீங்கள் பதில் தர மாட்டீர்களா? அல்லாஹ்வின் தூதரே, நாங்க என்ன பதில் கொடுக்க, அவருக்கு பதில் கொடுங்க, அல்லாஹு மௌலானா லா மௌலா லக்கும், அல்லாஹ் எங்களின் உதவியாளன், அவன் உனக்கு உதவியாளன் இல்லை. அந்த சந்தர்ப்பத்திலையும் சொன்னாங்க, அல்லாஹு மௌலானா, அல்லாஹ் தான் என்னுடைய உதவியாளன், அவன் உனக்கு உதவியாளன் இல்லை. அல்லாஹ் தான் நம்முடைய உதவியாளன். இது வெளிப்படையில கேட்கும் போது கான்ட்ரவர்சமாய் தெரியும், என்னடா பொருளை தோத்து போயிருக்கிறாங்க, பலகீனமா இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவியாளன். அபு சுஃபியான் நினைச்சுக்கிறார், நம்ம கல்ல வணங்கணும், அந்த ஹுபலு அந்த ஹுஸ்ஸா லாத்து இதுதான் நமக்கு உதவி பண்ணுச்சு, அவர் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா அதே அபு சுஃபியான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும்
படையுடன் மக்காவுக்குள் தக்பீர் முழங்க, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தக்பீர் முழங்க மக்காவுக்கு நுழைந்தார்களே, அந்த நேரத்தில் இதே அபு சுஃபியான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர். இதே அபு சுஃபியான் இந்த ஏகத்துவ கலிமாவை மொழிந்து இஸ்லாத்திலே இணைந்து கொண்டார். அல்லாஹுதான் உயர்ந்தவன், அவன்தான் மகத்துவமிக்கவன், அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உதவியாக இருப்பான் என்பதை அபு சுஃபியானே ஒத்துக்கொண்டார். அவரே இந்த மார்க்கத்தில் இணைந்து விட்டார். இதுதான் நம்முடைய ஆழமான ஈமான் வெளிப்படக்கூடிய தருணங்கள், சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நம்ம இருக்கும்போது சில சிரமங்கள் வரலாம், எப்பயும் வரணுங்கிறது கிடையாது, சில நேரங்களில் வரலாம், வரும்போது அதை எதிர்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வழியில் தான் நாம் நிற்க வேண்டும், அதுதான் ஆழமான நம்பிக்கை. சஹாபாக்களுக்கு எதிராக காஃபிர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு வந்தாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. மூமீன்களுடைய கூட்டம் மட்டும் தனியாக இருக்குது. அந்த மூமீன்களை அழிப்பதற்காக யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள், மக்கத்து காஃபிர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு, அவங்களுக்குள்ள ஆயிரம் குழப்பம், ஆனால் எல்லோரும் சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும், மூமீன்களை கருவறுக்க வேண்டும் என்று திரளுகிறார்கள். எவ்வளவு பயம் இருக்கும், எவ்வளவு பீதி இருக்கும். எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. இன்ன நாச கது ஜமாவுலக்கும், மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள், உலகமே திரண்டு இருக்கு உனக்கு எதிராக, உன்னை ஒரு வழி பண்ண போகுது. வலம்மாறால் மூமினூன் அல் ஹசாப், அந்த கூட்டுப்படைகளை மூமின்கள் இறை நம்பிக்கையாளர்கள் பார்த்தபோது சொன்னார்கள், ஹாதா மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு வ ஸதக்கல்லாஹு வ ரசூலுஹு, இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு வாக்குறுதி கொடுத்தது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உண்மையே சொன்னார்கள். எப்போ அந்த எதிரி படைகளை எல்லாம் திரண்டு அவர்கள் நிற்கிறார்கள், பெருங்கொண்ட படையாக நிற்கிறார்கள், தன்னை கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள், அந்த கூட்டத்தை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாமல், கவலைப்படாமல், அரண்டு ஓடாமல் சொன்னார்கள், ஹாதாமா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு வ ஸதக்கல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு வாக்களித்த சொர்க்கம் இதுதான், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உண்மையே சொன்னார்கள். வமா ஜாதஹும் இல்லா ஈமானம் வ தஸ்லீமா, இந்த நிகழ்வு அந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஈமானையும் கட்டுப்படுவதையும் அதிகமாக்கியது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படித்தான் ஆழமான நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, ஆழமான ஈமான் உள்ளவர்களுக்கு துன்பங்கள், துயரங்கள் இன்னும் ஈமானை பலப்படுத்தும், இன்னும் ஈமானை அதிகப்படுத்தும். அந்த நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்வை இன்னும் அதிகம் நினைப்பார்களே தவிர, அல்லாஹ் வெறுக்கின்ற எந்த ஒரு விஷயமும் அவரிடத்தில் வெளிப்படாது. இதுதான் ஆழமான ஈமான். இது மாதிரி நிகழ்வு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ளுடைய காலத்துல நிறைய நடந்திருக்கிறது. ஒரு சம்பவம், ஹந்தக் போர்க்களம், அகல் போர்க்களம் நடக்கிறது. மதீனாவை சுற்றி சஹாபாக்கள் குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள், ஏன்னா வரக்கூடிய எதிரிகளை நம்ம எப்படி தடுக்கிறது, ஊருக்குள்ள வந்துட்டா நம்மளால எதிர்கொள்ள முடியாது. குழி தோண்டினோம்னா அந்த குழியில இறங்கிட்டு இருப்போம், அந்த நேரத்தில் நம்ம அம்பை வச்சு எதிர்கொள்ளலாம். குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள். எப்ப குழி தோண்டுறாங்க, கடும் குளிர், கடும் குளிர் இருக்குது மதீனாவில். சுபுஹ் தொழுது விட்டு குழி தோண்டுகிறார்கள், எப்படி இருக்கும்? நம்ம இந்த கடும் குளிர்ல சுபுஹ் தொழுதுட்டு போர்வையை போத்திட்டு தூங்குனா ஜம்முன்னு இருக்கும். ஆனா சஹாபாக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனை, கடும் குளிரிலே குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள். அவங்க படுற சிரமத்தை எல்லாம் பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய முடியும்? நபி அவர்கள், அவங்களும் வயிற்றில் கள்ள கட்டி இருக்கிறாங்க, சஹாபாக்களும் கள்ள கட்டி இருக்கிறாங்க, எல்லோரும் குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள், கடும் குளிர் வேற. அல்லாஹும் மஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா, அல்லாஹும் லா ஐஷா இல்லா ஐஷுல் ஆஹிரா, யா அல்லாஹ், வாழ்க்கை என்பது மறுமையின் வாழ்க்கை தான், அந்த மறுமை வாழ்க்கைக்காக பாடுபடக்கூடிய இந்த அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் இறைவாணி மன்னித்து விடு. ஒரு ஆறுதல் வார்த்தை சொன்னார்கள். இப்படி ஈமானையும் மறுமையையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் சொல்லித்தான் அந்த சமுதாயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த சமுதாயமாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக சகல தியாகங்களையும்
செய்யக்கூடிய சமுதாயமாக உருவாக்கினார்கள். யாரெல்லாம் மன்னித்து விடு, வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கை, இந்த துன்யாலாம் வாழ்க்கையே கிடையாது. அந்த மறுமை வாழ்க்கைக்காக பாடுகின்ற அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் இறைவா நீ மன்னித்து விடு. இதை கேட்ட சஹாபாக்கள் நம்ம படுற கஷ்டத்தையெல்லாம் பார்த்துட்டு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதனைப்படுறாங்களோ கவலைப்படுறாங்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்படக்கூடாது. அதுக்கு பதில் சொன்னாங்க, நஹனுல்லதீன பாயஉ முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பகீனா அபதா, நாங்கள் யார் தெரியுமா, இந்த முஹம்மது இடத்திலே நாங்கள் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். மரணமே வந்தாலும் மௌத்தே ஏற்பட்டாலும் உங்களை விட்டு நாங்கள் விட்டு விலக மாட்டோம் என்று உடன்படிக்கை கொடுத்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் நாங்கள், அல்லாஹ்வின் தூதரே உங்களிடத்தில் கொடுத்த உடன்படிக்கை இப்போது ஞாபகப்படுத்துகிறோம் என்று சொன்னார்கள். சுசிலாசம் உடன்படிக்கை கொடுத்தாங்கல்ல, மரணமே வந்தாலும் உங்களை விட்டு போக மாட்டோம், அந்த ஞாபகப்படுத்துறாங்க அல்லாஹ்வின் தூதர். இது என்ன குளிர், மௌத்தே வந்தாலும் உங்களை விட்டுட்டு போக மாட்டோம், என்ன நடக்கட்டும் உங்களோட இருந்து நாங்கள் மரணிக்க தயார். இதுதான் சஹாபாக்களுடைய பதில், இதுதான் ஈமானிய உறுதி. இதையெல்லாம் எதிர்கொண்டு எதிர்ப்புகளையும் சிரமங்களையும் இஸ்லாத்துக்கு எதிராக வந்த பயங்கரமான சூழ்ச்சிகளையும் இந்த ஈமானிய பலம் கொண்டு அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு அந்த சமுதாயம் தகர்த்து எறிந்தது. இதுதான் ஆழமான நம்பிக்கை, ஆழமான ஈமான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று சொன்னால் வானவர்கள் மௌத்துடைய நேரத்தில் இந்த நற்செய்தியை நமக்கு சொல்ல மாட்டார்கள். யாருக்கு சொல்வார்கள்? இது மாதிரியான பண்புகள் அல்லாஹ்தான் என் இறைவன் என்று சொல்லி அதிலே நாம் உறுதியோடு வாழ நினைக்கிறோம். நம்மளும் மனிதர்கள் தான், அந்த நபிமார்கள் அளவுக்கு நம்மிடத்துல உறுதி இல்லாம சில நேரங்களில் பலகீனங்கள் வெளிப்படலாம். அதை நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். முடிந்த அளவு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் கடைபிடிப்பதற்கு முன் வர வேண்டும். அல்லாஹ் ரசூல் சொன்ன சட்டத்தை உயிரென மதித்து அதை பின்பற்றக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஈமானிய உறுதியை கொடுத்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து உன்னதமான அந்த வாழ்க்கைக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் வானவர்களுடைய நற்செய்தியின் மூலம் நம்முடைய கண்ணீரையும் கவலையும் அல்லாஹ் துடைத்து சொர்க்கம் என்ற நற்செய்தியை கேட்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.